ஆண்டவர் இரட்சகரான இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் அனைவருக்கும் என் அன்பின் நல்வாழ்த்துக்கள். இன்றைய தியானத்துக்கு எடுக்கப்பட்ட வசனம் அப்போஸ்தலனாகிய பவுல் கலத்தியருக்கு எழுதின நிருபம் 5:22. ஆவியின் கனி சமாதானம். அன்பான சகோதரர்களே, கால வேலையில கர்த்தர் நோக்கி சொன்ன வார்த்தை, மகனே மகளே ஆவியின் கனி சமாதானத்தை பயன்படுத்துங்க என்றார். ஆம் அன்பான சகோதரர்களே, ஆவியின் கனி சமாதானத்தை நீங்க பயன்படுத்த வேண்டும். ஏனென்றால் சமாதானத்துடைய மதிப்பு உங்க அனைவருக்கும் தெரியும். ஒவ்வொரு நாளும் கர்த்தரை நோக்கி என் உள்ளத்துல சமாதானம் வராதா, என்னோட குடும்பத்துல ஒரு சமாதானம் வராதா, என் நாட்டுக்கு ஒரு சமாதானம் வராதான்னு ஒவ்வொரு நாளும் கேட்டுக்கொண்டே இருக்கீங்க. யோவான் எழுந்த சுசிஷ புத்தகம் 14:27 என்னுடைய சமாதானத்தை உங்களுக்கு கொடுக்கிறேன், அது உலகத்துக்கு தராத ஒரு சமாதானம் என்று சொல்லி இருக்கிறார். மனசுகளே, ஆவிக்கணி சமாதானத்தை உலகம் எப்போதும் தர முடியாது. ஏனென்றால் உலகம் தருகிற சமாதானம் சில நாட்கள் மட்டும்தான் இருக்கும். சில நாட்கள் தருகிற சமாதானத்துக்காக நிறைய பேர் மனசமாதானத்துக்காக பல பயிற்சி எடுக்கிறோம். மனசமாதானத்துக்காக காட்டில் மலையில் தனிமையாக உட்காந்துருக்குறோம். பேங்க் பேலன்ஸ் 3 தலைமுறைக்கு உட்காந்து சாப்பிடலாம். அது மாதிரி பேங்க் பேலன்ஸ் இருக்கவங்களுக்கும் மனம் சமாதானம் இல்லை. சமாதானம் கிடைக்கலன்னு சொல்லி தற்கொலை பண்ணி செத்துறாங்க. நீங்கள் நியூஸ் பேப்பரில் பார்த்துருப்பீங்க, நியூஸில் கேள்விப்பட்டிருப்பீங்க. அவங்க எல்லாம் உலகத்தில் தருகிற சமாதானத்துக்காக தேடி ஓடுறதுனால அதோட முடிவு அப்படி இருந்தது. ஆனால் கத்து சொன்னா, என்னுடைய சமாதானத்தை தருகிறேன், நீ சந்தோஷத்தோட வாழ். சில நேரத்தில் மட்டும் இருக்காது, சில நாட்கள் மட்டும் இருக்காது, வாழ்க்கை முழுதுமாக அந்த சமாதானம் இருக்கும் என்று சொல்லி இருக்கிறார். அன்பான சகோதரர்களே, ஆவியின் கனி சமாதானத்தை நீங்க பயன்படுத்தணும்னா வீணான வார்த்தைகளை பேசக்கூடாது, யார்கிட்டையும் கோபப்படக்கூடாது, எல்லாரையும் மன்னிச்சு விட்டுருணும், எப்பையும் சந்தோஷத்தோடு இருக்கணும், எல்லாருக்கிட்டையும் அன்பு கோரணும். அப்போ உங்க வாழ்க்கையில கத்தர் கொடுத்த ஆவியின் கனி சமாதானத்தை நீங்க உணர முடியும். அன்பான சகோதரர்களே, கத்தர் உங்க இருதயத்தில் வச்சிருக்கிறார், பயன்படுத்து, அது உணர்ந்து பாரு என்று ஒரு தகப்பன் பிள்ளைகிட்ட சொல்ற போல இந்த கால வேலையில சொல்லி இருக்கிறார். அன்பான சகோதரர்களே, கத்தர் கொடுத்த ஆவியின் கனி சமாதானத்தை இந்த கால வேலையில பயன்படுத்துங்க. பயன்படுத்தி இந்த நாளை ஆரம்பிங்க. உங்க வாழ்க்கை முழுதுமாக சமாதானத்தை நீங்க உணர முடியும். அப்போ கர்த்தர் நல்லவர் என்று நீங்க ருசித்து பார்ப்பீங்க. அன்பான சகோதரர்களே, இந்த நாளை கர்த்தர் கொடுத்திருக்கிறார். கர்த்தர் சொன்ன வார்த்தைபடியே நீங்க பயன்படுத்துங்க. கர்த்தர் உங்களோடு இருந்து உங்க மூலமாக பெரிய காரியம் இந்த சமூகத்தை செய்வாராக. இந்த செய்தி மூலமாக கர்த்தர் வாசிப்பாராக. ஜெபம் செய்வோம். மகக்கிருந்தேர்ந்த அன்பளானவரே, சுவை வசோத்தரிக்கிற துதிக்கிறோம் அப்பா. இந்த காலையில கத்தாவே எங்களோடு இருந்து எங்களோட பேசுனி சுவை. ஆவிங்க நீ சமாதானத்தை கத்தாவே எங்களோட பேசி கத்தாவே, புரிந்து கொள்ள உதவி செய்தவரை உக்கு நன்றி சொத்தனை கத்தாவே. பிதாவே, நாங்களப்பா உலக தருகிற சமாதானத்தைக்காக நான் தேடி ஓடி போடுறோம்ப்பா சுவை. பிதாவே, இந்த காலையில தெளிவா எங்களோட பேசுனி, மகனே மகளே அந்த உலகம் தருகிற சமாதானம் சில நாட்கள் மட்டும்தான் இருக்கும், நான் தருகிற சமாதானம் உன் வாழ்க்கை முழுதுமா இருக்கும்னு சொன்னீரப்பா. பிதாவே, இந்த உலகத்தை நாடி போகாம உம்ம நாடி வர போறோம்ப்பா. இந்த கால வேலையில எல்லாரையும் கத்தாவே அன்பு கூற போறோம்ப்பா, எப்பயும் சந்தோஷத்தோடு இருக்க போறோம்ப்பா, வீணான வார்த்தைகள் பேச மாட்டோம், கோபப்பட மாட்டோம்ப்பா. எங்க விரோதியா இருக்கட்டும், சத்ருவா இருக்கட்டும், அவங்க எல்லாரையும் கத்தாவே நாங்க மன்னிக்க போறோம்ப்பா. உமக்காக நாங்க வாழ போறோம். என் இருதயத்திலையும் என் குடும்பத்திலையும் எங்கள் சமூகத்திலையும் நாட்டுக்கு தாவே ஒரு சமாதானத்தை தற்போதும் நன்றி பிதாவே. இதாவே யூடியூப்ல கவனிக்கிற ஒரு பிள்ளைங்களோட பேசுனீங்கப்பா, படம்படுத்தினீங்கப்பா, நீ கொடுத்த நல்ல ஒரு வாய்ப்பை அவங்கள பயன்படுத்த உதவி செய்ய போதும் நன்றி. கிருபையோடு நடத்துவாங்க, கிருபை நெறிஞ்சது ஏசுஞ்சவங்களுக்கு தாவே ஆமே. என் ஆத்மாவே கதை சொந்தரி, என் முழுவலமே பரிசுத்த நாமத்தை சொந்தரி, என் ஆத்மாவே கதை சொந்தரி, கத்த செய்கிற சில பகிரங்கிறவாதே ஆமே.
நம்முடைய ஆண்டவராக இயேசு கிருபையின் அன்பு பசத்தால் விடைக்கும் நம் அனைவரோடும் குறிப்பாக வீட்டில் கவனிக்கிற ஒரு பிள்ளைங்களோடும் இன்றும் சமாதானத்தோடு இருப்பதாக. ஆமென்.